மாணவச்சர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடமானது பேரியல் பொருளாதாரத்துடைய முக்கியத்துவம் என்ன, அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேரியல் பொருளாதாரத்தை நம்ம படிக்கிறதுனால என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைய வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். மாணவ செல்வங்களே, நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை வந்து இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று நுண்ணியல் பொருளாதாரம், இன்னொன்று பேரியல் பொருளாதாரம். ஆங்கிலத்தில் கூறுவது என்றால் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். இல்லை, மைக்ரோ என்பது மிக்ரோஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது, மேக்ரோஸ் மேக்ரோஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்பது சிறிய என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்பது பெரிய என்று பொருள்படும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆக மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆகியவற்றை நாம் கடந்த வகுப்பில் வந்து பார்த்துருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த பேரியல் பொருளாதாரத்தை நம்ம படிப்பதனால என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைய வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான மாணவ செல்வங்களே, ஒவ்வொரு பாடங்களை படிப்பதும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புவியியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது, ஜாக்ரபி அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. இந்த ஜாக்ரபி பாடத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த புவியினுடைய இயல்புகள், அந்த புவியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அந்த பாடத்தில் தான் நம்ம படித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. வரலாறு என்ற ஒரு பாடம் உண்டு, உங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஹிஸ்ட்ரி. அந்த வரலாறு பாடம் இருக்குது. இந்த வரலாறு பாடத்தில் நீங்கள் எதெல்லாம் படிப்பீங்க அப்படின்னா, கடந்த கால மன்னருடைய வரலாற்று சம்பவங்கள், இந்திய சுதந்திர போராட்டம், கடந்த காலத்துடைய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த வரலாறு பாடத்தில் படிப்பீங்க. அப்போ இந்த பாடத்தை படிக்கிறனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, கடந்த காலங்களில் மக்களுடைய வாழ்க்கை முறை, பொருளாதார நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மாதிரி விலங்கியல், சுவாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் நம்ம பக்கத்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தை வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அந்த விலங்குகளுடைய தன்மைகளை பற்றி படிப்பது, அந்த விலங்குகளுக்கு என்ன பெயர் இருக்குது, அதனுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி படிக்கக்கூடியதுக்கு பேர் வந்து விலங்கியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக ஒவ்வொரு பாடங்கள் படிக்கும்போதும் சில முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கத்தான் செய்யும், எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னன்னா, பேரியல் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பேரியல் பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நான் உங்களுக்கு கடந்த கிளாஸ்களில் வந்து சொல்லியிருக்கிறேன். மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது மேக்ரோஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது தான் பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரியல் பொருளாதாரத்தை நம்ம படிக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியும். பேரியல் பொருளாதாரத்துடைய தந்தை யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஜேன் கீன்ஸ் வந்து சொன்னாங்க. ஏன்னா 1929 ஏற்பட்ட பெரும் மந்தத்துக்கு முக்கியமான தீர்வுகள் அனைத்தையும் கூறியவர் ஜேன் கீன்ஸ். அதனாலதான் அவர் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே கடந்த வகுப்பிலிருந்து தெரியக்கூடிய ஒரு செய்தி. இந்த பேரியல் பொருளாதாரத்துடைய முக்கியத்துவமான சில விஷயங்கள் இருக்குது, அதில் பாருங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஒட்டுமொத்த செயல்பாடுகளில் ஐஎஸ் பயன்படுகிறது. ஒட்டுமொத்த செயல்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வகுப்புல மாணவர்கள் இருக்கிறீங்க, 50 மாணவர்கள் இருக்கிறீங்க, உதாரணமாக சொல்கிறேன், ஒரு 50 மாணவர்கள் இருக்கிறீங்க. இந்த 50 மாணவர்களில் ஏதோ ஒரு மாணவருடைய செயல்பாடுகளை மட்டும் நாம் படித்தோம் என்றால் அது நுண்ணியல் பொருளாதாரம் போன்ற ஒரு கருத்துக்களை தான் கூறும். அதாவது ஒரே ஒரு மாணவர், அவருடைய செயல்பாடு, அவருடைய மாணவருடைய தேர்ச்சி விகிதம், அவருடைய வருகைப்பதிவு விகிதம், இதை மட்டும் படிப்போம் என்றால் அது முழுமை பெறாத ஒரு கருத்தாக மாறிவிடும். அதை வைத்துக்கொண்டு ஒரு சில முடிவுகளை வந்து நாம் எடுக்க முடியாது. அப்போ மாறாக என்ன செய்ய வேண்டும், இப்போ நமது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், உதாரணமாக நம்ம வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மாணவர்கள் இருக்கிறவங்களால் இந்த 50 மாணவருடைய ஒட்டுமொத்த தகவல்களையும் நாம் சேகரிக்க வேண்டும், அதாவது முழுமையாக சேகரிக்க வேண்டும். அப்படி முழுமையாக சேகரிக்கக்கூடிய நடவடிக்கைக்கு பேர் என்ன தெரியும்னா பேரியல் பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. இப்போ நாட்டு வருமானம் இப்போ சொல்கிறோம், நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணியுடைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த பண்டங்கள் மற்றும் பணியுடைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாடு முழுவதும் எல்லா செயல்பாடுகளையும் கணக்கிடுவதற்கு பெயர் வந்து ஒட்டுமொத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த செயல்பாடுகள் நம்ம எதில் தான் பார்ப்போம்னா, இந்த பேரியல் பொருளாதாரத்தை தான் பார்ப்போம். இப்போ நம்ம பேரியல் பொருளாதாரம் இருக்கிறனால என்னென்னா ஒட்டுமொத்த செயல்பாடுகள்,
எல்லா செயல்பாடுகளையும் நம்ம வந்து அறிந்து கொள்வதற்கு வந்துனால் அதுக்கு பேரியல் பொருளாதாரம் வந்து நமக்கு வந்து தெரியணும். இந்த பேரியல் பொருளாதாரம் படித்தால்தான் ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் நம்ம வந்து அறிய முடியும். இந்திய நாட்டுடைய வேலையினுடைய விகிதம் என்னவாக இருக்கிறது, இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சியுடைய விகிதம் என்னவாக இருக்கிறது, வேளாண் தொழிலுடைய உற்பத்தி என்னவாக இருக்கிறது, இப்படி நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அது பேரியல் பொருளாதாரத்தை தான் முடியும். ஏன்னா இந்தியா முழுவதும் செயல்படக்கூடிய சில செயல்பாடுகளை வந்து நம்ம கணக்கில் எடுக்கும்போது அது பேரியல் பொருளாதாரம். ஒட்டுமொத்த செயல்பாடுகள் ஒரு நாட்டினுடைய அனைத்து நடவடிக்கையும் பற்றி படிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைக்கு பேர் என்ன பேரியல் பொருளாதாரம் சொல்லுவாங்க. ரெண்டாவது பாருங்க, சரியான யுக்தி மாற்ற ஒரு நாட்டில் வந்து சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சரியான டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும் ஒரு நாடு வளர வேண்டும் என்றால். உதாரணமாக 1991 பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய வந்து எல்பிஜி கொள்கை பின்பற்றப்பட்டது. மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் கடந்த காலத்தில் படிச்சிருப்பீங்க. எல்பிஜினா லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் சொல்லுவாங்க. இந்த கொள்கை வந்து எப்போ கடைபிடிச்சாங்கன்னா 1991 இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு கொள்கைனா 1991 ஏற்பட்ட பொருளாதார சீர்திருத்த கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதற்கு முன்பு வரை நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சூழ்நிலையில சில மாற்றங்கள் இருந்துச்சு. ஆனால் 1991 அப்புறம் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை வந்து நம்ம கடைபிடித்தோம். அப்போ எதற்காக இந்த நடவடிக்கையை நாம் பின்பற்றணும் அப்படின்னா 1991 முன்பு வரை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய பொருளாதார கொள்கை எல்லாமே ஓரளவு அரசினுடைய மயமாக இருந்தது. அரசு தான் முக்கிய பங்கு வச்சது, அரசு தான் எல்லா செயல்பாடுகளும் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு இருந்தது. ஆனால் 1991 அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியார்களும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. தனியார்கள் இன்னைக்கு பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அந்த நாட்டுடைய அரசாங்கம் மட்டும் தீர்மானிக்காது, மாறாக அந்த நாட்டுடைய தனியார் கொள்கைகளும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து 1991 தொழிற்கொள்கை. அப்போ அந்த தொழிற்கொள்கையை வந்து எப்போ பயன்படுத்துகிறாங்கன்னா 1991 அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதார கொள்கை வந்து அதுதான் அந்த எல்பிஜிங்கிறது தான். அப்போ இதை யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நாட்டு நம்ம நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் மாண்புமிகு திரு பார்த்தீங்கன்னா அவர் நரசிம்மராவ் வந்து பிரதமராக இருந்தார். அவர் தான் அந்த பொருளாதார கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தும் போது பிரதமராக இருந்தார். அப்போ யார் நிதியமைச்சராக இருந்தாங்கன்னா மாண்புமிகு மன்மோகன் சிங், அதாவது முன்னால் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் தான் அப்போ வந்து நிதியமைச்சராக இருந்தார். அப்போ நாட்டில் சில சிக்கல்கள் பொருளாதார விஷயங்களில் ஏற்பட்டுச்சு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவங்க நாட்டுடைய பொருளாதார கட்டமைப்பை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துச்சு. அதனால சரியான யுக்தியை மாற்ற, இந்த மாதிரி சரியான யுக்தி டெக்னிக்ஸ் அந்த இதை மாற்றணும்னா அதுக்கு வந்து பேரியல் பொருளாதாரம் வந்து உதவி. இது நாட் ஒன்லி எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ், எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்வான அடிப்படை இந்திய நாட்டில் என்ன பிரச்சனை 1991 முன்பு என்ன இருந்தது, அப்போ அதில் எதை மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேரியல் பொருளாதாரத்துடைய முக்கியமான பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரியல் பொருளாதாரம் அடிப்படை பிரச்சனைகளை தீர்வுமான இந்தியாவுடைய செட்டப்பை எப்படி மாற்றுறது, 1991 முன்னாடி என்ன இருந்துச்சு, அப்போ அந்த நேரங்களில் என்ன பிரச்சனை வந்துச்சு, அப்போ அதை நம்ம எப்படி சரி செய்யறது, இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பேரியல் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மாணவர்களே புரிந்து கொள்ளுங்க, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஒட்டுமொத்த செயல்பாடுகளை அறிய, ஒன்று, ரெண்டு, சரியான யுக்தி மாற்ற, மூணாவது, அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண, இதற்கு பேரியல் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது பாருங்க, எதிர்கால பிரச்சனைகளையும் அறிய, முன்கூட்டி அறிய. இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2009 உலகத்தினுடைய ஒரு பெருமந்தம் ஏற்பட்டது. 1929 ஏற்பட்ட பெருமந்தம் போல 2009 ஒரு பெருமந்தம் ஏற்பட்டது. அதுவும் அமெரிக்க நாட்டை துவங்கி தான் ஆரம்பித்தது. 2009 அதே மாதிரி அமெரிக்காவை பேஸ் பண்ணி தான் அது வந்து நடந்தது. அப்போ உலகத்தினுடைய எல்லா நாடுகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது. 2009 பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. சில நாடுகள் கடுமையான அளவு பாதிக்கப்பட்டன. ஆனால் இந்தியா போன்ற ஒரு சில நாடுகள் பாதிப்புகள் வந்து குறைந்த வண்ணம் இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்கூட்டியே நம்ம அரசுகள் தீர்மானிக்க காரணமாக இருந்துச்சு. அப்போ நம்ம நாட்டில் இருந்தபடிய நிதியமைச்சர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்குடைய கவர்னர், அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா 2009 அமெரிக்காவில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அப்போ அந்த பிரச்சனையை நம்ம முன்கூட்டியே கணிச்சு இது எப்படி நம்ம இந்தியாவில் தடுக்க வேண்டும், அதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அவங்க முன்கூட்டியே தீர்மானிச்சாங்க. அப்போ இதுக்கு எது உதவியாக இருக்குன்னா இந்த பேரியல் பொருளாதாரம் உதவியாக இருக்குது. அப்போ அந்த நாட்டில் அந்த என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அந்த பிரச்சனை நம்ம நாட்டுக்கு வரும்போது அதை எப்படி நம்ம சரி செய்யலாம், அதை தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து பிரச்சனைகள் அறிய பேரியல் பொருளாதாரம் வந்து உதவுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். சவால்களை எதிர்கொள்ள இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரோனா காலத்தில் நம்ம வந்து வசிச்சுக்கிட்டு இருக்கோம்.
கொரோனா என்னும் ஒரு கொடிய நோய் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு இருக்குது. உலகத்துடைய கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து உயிரிழந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அப்போ உலகத்துடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது. உதாரணமாக வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், பெண்தங்கி நாடுகள், எல்லா நாடுகளிலும் ஒரு பெரிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஒரு சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த சரிவை நாம் எப்படி சந்திச்சதுனால எப்படி மீண்டும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்கணும்னா அதுக்கு பெரிய பொருளாதாரம் வந்து உதவியாக இருக்குது. சவாலை எதிர்கொள்ள சேலஞ்சு சேலஞ்சு பேஸ் பண்ணணும், அதுக்கு வந்து பெரிய பொருளாதாரம் வந்து மிகவும் உதவியாக இருக்குது. அதுக்கு அடுத்து பாருங்கன்னா பொருளாதார குறியீடுகளை பகுத்தாய்வு செய்ய, எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொருளாதார குறியீடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உதாரணம் பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து முழுநிலை வேலை வாய்ப்பு இருக்குதா, வேலை என்ன விகிதம் என்ன இருக்குது, பணவீக்க விகிதம் எப்படி இருக்குது அப்படிங்கலாம் நம்ம பார்த்தோம்னா புள்ளி அடிப்படையில் வந்து சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இத்தனை சதவீத அளவுக்கு வேலையின்மை திண்டாட்டம் இருக்கிறது, பணவீக்கிறது பணவீக்க விகிதம் இத்தனை சதவீதம் குறைவாக இருக்கிறது அல்லது கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்பர்ஸ் எண்ணிக்கையில் வந்து சொல்கிறாங்க. அந்த குறியீடுகளை பற்றி பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தினுடைய இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்பு வந்து இந்தியாவில் வேலைவாய்ப்பு எப்படி இருந்துச்சு, இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டுடைய வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது, உலக நாடுகள் எப்படி வேலைவாய்ப்பு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது, உலகத்துடைய பணவீக்க விகிதம் எப்படி இருக்குது, உலகத்தில் பணவீக்கம் கடந்த காலத்தில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத ஒப்பிடணும்னா இதுதான் பொருளாதார குறியீடுன்னு சொல்லுவாங்க. நாட்டுடைய வேலைவாய்ப்பு, நாட்டுடைய பணவீக்க விகிதம் இதெல்லாம் பொருளாதார குறியீடுன்னு சொல்லுவாங்க. அந்த பொருளாதார குறியீடுகளை பகுத்தாய்வு செய்ய, பகுத்து ஆய்வு செய்வது, கடந்த காலம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஆய்வு செய்வதற்கு இந்த பேரியல் பொருளாதாரம் என்பது ஒரு முக்கியமான காரணியாக இருந்திருக்கிறது. ஆய்வு செய்யணும், அது ஆய்வு செய்ய வேண்டுமென்றால் கடந்த காலத்துடைய தகவல்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தால்தான் நம்ம ஆய்வு செய்ய முடியும். ஸோ பொருளாதார குறியீடுகளை பகுத்தாய்வு செய்ய, கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது எதிர்கால நடப்பவை முன்கூட்டியே கணிக்க, அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்கும், நாட்டுடைய பொருளாதார விஷயங்களில் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத முன்கூட்டி கணிக்கிறதுக்கு பெரிய பொருளாதாரம் வந்து உதவியாக இருக்குது. எதிர்காலத்தில் என்ன நடக்கலாம், இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலம், இந்த கொரோனா காலத்தில் எப்படி நம்ம பொருளாதாரம் இருக்குது, இந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி மீட்டு கொண்டு வரலாம், ஏன்னா உலகமே பாதிக்கப்பட்டு இருக்குது. இதில் இந்தியா மட்டுமல்ல உலகத்தினுடைய அத்துணை நாடுகளும் இந்த பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரும் பாதிப்பை இந்த நோயினால் சந்திச்சு கொண்டிருக்கிறது. இந்த நோயிலிருந்து நாம் எதிர்காலத்தை எப்படி மீண்டு கொண்டு வரலாம் அல்லது அந்த பொருளாதார வீழ்ச்சி அல்லது வளர்ச்சியை எப்படி நாம் சரி செய்யலாம் அப்படிங்கிற விதத்தை எதிர்காலத்தை கணிக்க வேண்டும் என்றால் அதற்கு பேரியல் பொருளாதாரம் என்பது மிகவும் உதவியாக இருக்கிறது. ஆக பேரியல் பொருளாதாரத்தை நாம் படித்தால்தான் அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளை அறிய முடியும், அந்த நாட்டுடைய சரியான யுக்தியை பின்பற்ற முடியும், அந்த நாட்டுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு அது உதவியாக இருக்கிறது. இது முக்கியமானது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா நாட்டுடைய எதிர்கால பிரச்சனைகளை அறிய வேண்டும் என்றால் அந்த எதிர்கால பிரச்சனையுடைய சவாலை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இந்த மாதிரி அது வந்து உதவியாக இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா பொருளாதார குறியீடுகளை பகுத்தாய்வு செய்ய வேண்டும், அந்த பகுத்தாய்வு செய்வதற்கு இந்த பொருளாதார பேரியல் பொருளாதாரம் வந்து மிகவும் உதவியாக இருக்கிறது. இறுதியாக எதிர்கால நடப்பவைகளை முன்கூட்டி கணிக்க, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டி கணிப்பதற்கு இந்த பேரியல் பொருளாதாரம் வந்து உதவியாக இருக்குது. ஆக மாணவ செல்வர்களே, நாம் இன்று படித்த பாடம் என்ன என்றால் பேரியல் பொருளாதாரத்தினுடைய முக்கியத்துவம், இது மேக்ரோ எக்கனாமிக்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். இது வந்து உங்களுடைய மூன்று மதிப்பெண்களால் வந்து இந்த கேள்விகளை வந்து கேட்கலாம். ஆக இதை வந்து நீங்கள் தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள். இந்த மூன்று பாயிண்ட்டுகள் இருக்குது, நான்கு பாயிண்ட்டுகள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு மூன்று தலைப்புகள் நிச்சயமாக தெளிவாக படித்துக்கொள்ளுங்க. நன்கு அறிந்து படித்தால் மிகவும் நன்றாக இருக்கும். மாணவ செல்வங்களே, மீண்டும் மற்றொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.